அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் பேவில் கியூஆர் கோடு மூலமாக எப்படி அமௌண்ட் சென்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கூகுள் பே யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா, மொபைல் நம்பர் வச்சு தான் அமௌண்ட் சென்ட் பண்ணவங்க ரிசீவ் பண்ணுவாங்க, கியூஆர் கோடை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுள் பே இப்போ தான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறாங்க. புதுசாக யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா, இந்த கியூஆர் கோடு மூலமாக எப்படி அமௌண்ட் சென்ட் பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கும். இந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு ஃபோன்பே பேடிஎம் கூகுள் பேன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட சும்மா ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு, எவ்வளோ அமௌண்ட் ஆனாலும் சரி பொருள் வாங்கிட்டு அந்த கியூஆர் கோடு மூலமாக நிறைய பேர் அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அது எப்படின்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் கூகுள் பே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணால் அதோட டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா மேலே லெஃப்ட் சைடில் ஸ்கேன் எனி கியூஆர் கோடுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி தான் கியூஆர் கோடு மூலமாக நம்ம பணம் அனுப்ப முடியும். இப்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். இந்த அங்கே கடையில் வச்சுருக்க இல்லை வேறு எங்கே வேணாலும் வச்சுருக்க அந்த கியூஆர் கோடுக்கு நீங்கள் பணம் அனுப்பணும்னா, இந்த கேமரா கொண்டு போய் ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரி அந்த கியூஆர் கோடில் வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகி அவங்களோட நேம் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அதை பேயில் கொடுத்து அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் இருட்டில் இருக்கீங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. மேலேயே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டோட சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டார்ச் லைட்டு ஆன் ஆகிடும். நீங்கள் மொபைல் செட்டில் போய் ஆன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இங்கேயே ஆன் ஆகிடும். இது மூலிமா நீங்கள் டார்ச் லைட்டு ஆன் பண்ணிக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் கோலில் வேறு எதுக்கோ அவங்களோட கியூஆர் கோடை உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க, உங்கள் கேலரியில் இருக்குது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ஈஸியாக அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். கீழேயே பார்த்தீங்கன்னா அப்லோடு ஃப்ரம் கேலரின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரியில் இருக்க கியூஆர் கோடுக்கு நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருந்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் பேவிலிருந்து கூகுள் பேவோட கியூஆர் கோடுக்கு மட்டும்தான் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் பே பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, அதுவும் இல்லை. இதுக்கு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கீழேயே கொடுத்துருக்காங்க, ஸ்கேன் எனி கியூஆர் கோடு டு பேன்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு கியூஆர் கோடாக இருந்தாலும் நீங்கள் கூகுள் பேவிலிருந்தே சென்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கியூஆர் கோடை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போது உங்களோட கியூஆர் கோடுக்கு யாராவது பேமெண்ட் பண்ணணும், பக்கத்துலேயே இருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுக்க விருப்பம் இல்லை, கியூஆர் கோடு மூலமாக பேமெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் சைடில் மேத்தில் மேலே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடோட சிம்பிள் இருக்குது, ஜஸ்ட்டு அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் மொபைலுக்கான கியூஆர் கோடு ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் அவங்கள்ட்ட காட்டினீங்கன்னா நீங்கள் எப்படி இப்போ கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணீங்களோ அதேமாதிரி அவங்களும் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுக்காமல் ஸ்பாட் டைமில் ஈஸியாக பேமெண்ட் வாங்குறதுக்கும் சரி ரிசீவ் ஆகிறதுக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி கடைகளுக்கு கியூஆர் கோடு மூலமாக பொருள் வாங்குறது இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா புதுசாக மொபைல் யூஸ் பண்ணுற கூகுள் பே யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். கூகுள் பே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் மொபைல் நம்பர் வச்சு ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியாமல் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.